ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, கிறிஸ்பியான ஒரு பேக்கரி ஸ்டைல் மைசூர் பாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து ஒரு ஹெவி பாட்டம் பேனில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே சேம் கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு பிசுபிசுப்பான ஒரு பதம் வரும், அந்தளவுக்கு வந்தால் போதும். எதுவுமே கம்பி பதமே வர வேண்டாம். அதுக்கப்புறம் சேம் அதே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டு சளிச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாகவே அந்த பேன்லேயே நான் சளிச்சி ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ கடலமாவு சேர்த்த கையோட நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு உடனே பார்த்தோம்னா கடலமாவு கட்டியான மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு எண்ணெய், ஒரு கப்பு கடலமாவு, ஒரு கப்பு சர்க்கரை, எல்லாமே ஈக்குவல் தான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு வானலில் அடுப்பு பக்கத்தில் பற்ற வச்சுக்கிட்டு அந்த வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் அதில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் தான் செய்ய போகிறோங்க, அதனால தான் இந்த கிறிஸ்பியான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப் மைசூர் பாக் எதில் செய்ய போகிறனோ அந்த ஒரு ட்ரேலையுமே நான் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். அப்படின்ற போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க ஒரு மைசூர் பாக்கு. ஸோ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கடலமாவு சேர்த்தது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். ஸோ சுட சுட எண்ணெயை நம்ம அந்த கடலமாவில் ஊற்றும் போது நல்லா பொறிஞ்சு வரும், பபுள்ஸ் பபுள்ஸாக பொறிஞ்சு வரும், வெள்ளை வெள்ளையாக மாறும். ஸோ நம்மளுக்கு சேர்க்கும் போது ஒரு கலரில் இருக்கும். இது கலரை விட்டுட்டு பார்க்கும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு மெயின் ப்ரொசீஜர் இதில். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சேம் அதே சூடான எண்ணெயை இன்னொரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் காலியாகும் போது உறிஞ்சு உறிஞ்ச நம்ம அந்த சூடு பண்ண எண்ணெயை ஊற்றிட்டு கலரிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், டார்க் கலர்லேருந்து லைட் கலருக்கு மாறியிருக்கு, முக்கால்வாசி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சேர்த்த எல்லா எண்ணெயுமே இதில் சேர்த்துட்டோம். சூடு பண்ண எல்லா எண்ணெயுமே சேர்த்து கலரி விட்டுட்டோம். இப்போ பாருங்க, அது அப்படியே பொறி பொறியாக பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கும். அந்த மாவு பார்க்கும் போதே டெக்ஸ்சரே நம்மளுக்கு மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்சர் அளவுக்கு வந்த பிறகு நல்லா அந்த வானல்லையும் சுற்றி ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே பால் மாதிரி எடுக்க வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்மளுடைய மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த ட்ரேயில் எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மேலே மட்டும் ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மைசூர் பாக்கு, பேக்கரி ஸ்டைல் கிறிஸ்பியான மைசூர் பாக்கு, அது டபுள் கலரோட ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் ஆறுனதும் நான் அப்படியே கீத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைட்டாக கீத்து போட்டுட்டு நல்லா கூலான பிறகு எடுத்து கவுத்துட்டு நல்லா பெரிய பெரிய பீஸோ இல்லை சின்ன பீஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு கலர் டார்க்காக இருக்குது, சைட்லலாம் லைட் கலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் தான், நெய் அதிகமாக சேர்க்கல. ஸோ இந்த ரெசிபி இந்த மைசூர் பாக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி மைசூர் பாக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் சுதா, தேங்க்யூ.